ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் டி நியூஸ் சர்வி பிசி எக்ஸாம் 2022 தேவையான இம்பார்ட்டண்டான ஒரு 50 வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 15 பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷன் வீடியோ, ஒரு 300 கொஸ்டின்ஸ் ஃபுல் ரிவிஷன் வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த 300 கொஸ்டின் ரிவிஷன் வீடியோவோட லிங்க்கை. அதையும் பார்த்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது எத்தனை அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. அப்போது துவங்கும் போது வந்து 8 அட்டவணைகள் இருந்துச்சு, இப்போது 4 அட்டவணை அதிகமாகி 12 அட்டவணைகள் இருக்குது. சரிங்களா, பசல் அலி கமிட்டி எப்போது அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1955 செப்டம்பரில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அரசு நெறிமுறை கோட்பாடுகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பின் மக்களாட்சி என கூறியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில்லி அஸ்டின் அப்படிங்கிறவர் வந்து கூறியிருக்காரு. மாநில நெருக்கடி முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அதிகமாக எந்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னா பஞ்சாப் மற்றும் கேரளா. மக்களவையில் ஆளுங்கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். இதுவே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தலைவர் யாராக இருப்பார்னா முதலமைச்சராக இருப்பார். எல்லோராவின் கைலாசநாதர் குடவரை கோவிலை கட்டியவர் யாருனா முதலாம் கிருஷ்ணா வந்து கட்டியிருக்காரு. பாகவத வியூகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாகவத வியூகம் நூலின் ஆசிரியர் முதலாம் மகேந்திரவர்மன். 8வது கொஸ்டின் பாருங்கள், கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் யார் முதலாம் ராஜேந்திரன். முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம். முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் வந்து முகமது பின் காசிம். இவர் தான் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் அரசனும் இவர் தான். முகமது பின் காசிம் தான் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் அரசன். கோக்ரோ போர் நடைபெற்ற ஆண்டு எவ்வளோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1529. பானிபட் போர் தொடர்ந்து ஒரு 3 போர்கள் தொடர்ந்து நடந்திருக்கும், அது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஃபஸ்ட்டு கன்வா போர் 1527, அதுக்கப்புறம் சந்தேரி போர் 1528, லாஸ்ட்டில் கோக்ரோ போர் 1529. சாலை போக்குவரத்து உதவி தொலைபேசி எண் 103. இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதில் புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க, சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை உதவிகளுக்கு 108 தான் நம்ம கால் பண்ணுவோம். அதுவே ஒரு சாலை விபத்துக்களுக்கு அவசர சிகிச்சை எண் அப்படின்னா 103 தான். இதை மாற்றி 108 போட்டக்கூடாது, ஏன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக 108 இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாலை போக்குவரத்து சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டால் அழைக்கப்பட வேண்டிய எண் 103 அப்படின்னு புக்கிலே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஷிஷுவலாக ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தாலுமே 108 தான் கால் பண்ணுவோம், ஆனால் புக்கில் தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவசர சிகிச்சைகளுக்கு தான் 108ம் 103 அப்படிங்கிறது வந்து சாலை விபத்துகளுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை ஞாபகமாக படித்து வச்சுக்கோங்க. 12வது கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1997 ஏப்ரல் 17 அமைச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம். இந்தியாவில் மனித உரிமைகள் ஆணையம் 1993 அமைச்சிருப்பாங்க. அதுவே வேர்ல்டில் மனித உரிமைகள் ஆணையம் 1948 டிசம்பர் 10 அமைச்சிருப்பாங்க. அந்த டிசம்பர் 10 தான் நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். புவிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் ஆன்சர் வரும், புவிக்கு அருகில் உள்ள கோல், ஆனால் இதில் ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறமா 13வது கேன்சர் வந்து புவிக்கு அருகில் உள்ள கோல் வெள்ளி. 14வது பாருங்கள், ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்குது. ஆஸ்தினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் ஆழம் வரை ஆஸ்தினோஸ்பியர் பரவி காணப்படுகிறது. 16வது கொஸ்டின் பாருங்கள், வானிலை மாற்றங்கள் மழைப்பொழிவு காற்றழுத்தம் வெப்பம் எந்த அடுக்கில் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அடி அடுக்கில் தான் ஏற்படும். அதிக அளவு அணுசக்தி எரிபொருளை பயன்படுத்தும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் அதிக அளவு அணுசக்தி எரிபொருளை பயன்படுத்தும் நாடாக இருக்கிறது. ஜேஎஸ்ஒய் ஜனனி சுரக்ஷா யோசனா ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2005. இப்படி நிறைய ஆண்டுகள் இந்த மாதிரி திட்டங்கள் ஆண்டுகள்லாம் உங்களுக்கு படிக்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுக்கிட்டாலே போதும், ஏன்னா நமக்கு வந்து ஆண்டுகள் லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாமில் கேட்கவே இல்லை. இந்த இயர் கேட்டாலும் கூட ஓப்பன் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிற ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான், ரொம்பவே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். 19வது கொஸ்டின் பாருங்கள், பொதுமக்களிடம் உள்ள பழக்க வழக்கம் என்பது என்ன அப்படின்னா M1. 20வது கொஸ்டின் பாருங்கள், சமநிலை விலையில் காலத்தின் பங்கை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் தான். சமநிலை நிலையில் காலத்தின் பங்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஜேஎன் ஹீன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை. காஞ்சிரங்குரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1989. இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம்ஸ் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உதகமண்டலத்தில் இருக்குது. தென்னாட்டு கங்கை வந்து காவேரி. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். உலகத்தமிழ் 3வது மாநாடு
நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடைபெற்றுச்சு. 25வது கொஸ்டின், எஸ் ராதாகிருஷ்ணன் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1954, இந்தியாவின் தேசிய கனி எது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மாங்கனி மாம்பழம் தான் இந்தியாவுடைய தேசிய கனி. இந்தியாவுடைய தேசிய காய் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சத்தீஸ்கரின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர். பீகாரின் காந்தி எனப்படுவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். பீகாரின் காந்தி அதாவது இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபைன்னு ஒன்று வச்சாங்க, அந்த நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத். 29வது கொஸ்டின் பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் நடன பெயர் எதுனா? சாக்ரி. ஜிந்தாத் காடுகள் ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோராடூன், உத்தரகாண்டில் இருக்குது. கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் யாருன்னா சார்லஸ் பாபேஜ், அவர் தான் கணிப்பொறியியலின் தந்தை. ரேடியோவை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோனி. 33வது கொஸ்டின் பாருங்கள், கக்வான் இருமலை ஏற்படுத்தும் பாக்டீரியா எதுன்னா ஹிமோபிலஸ் பெருசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தான் கக்வான் இருமலை ஏற்படுத்துது. வட இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் தான் வட இந்தியாவின் மான்செஸ்டர். எப்படி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இருக்குதோ அதேமாதிரி வட இந்தியாவின் மான்செஸ்டராக கான்பூர் இருக்குது. நார்மலாக இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கேட்டால் அகமதாபாத் குஜராத். உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எதுனா ரஷ்யா தான். நீர்ம நிலையில் உள்ள அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதரசம். சாரி, நீர்ம நிலையில் உள்ள உலோகம் மெட்டல் தான், நான் மெட்டல் இல்லை, மெட்டல் பாதரசம். அப்போது நீர்ம நிலையில் உள்ள அலோகம் நான் மெட்டல் எது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். 37வது வந்து, நேர்மின் வாயுவில் விடுபடும் ஒரே அலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். புகையிலேயே தாக்கும் மொசைக் வைரஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்வி வைரஸ். அதாவது இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், முதல் முதல்ல படிகமாக்கப்பட்ட வைரஸும் இந்த டிஎம்வி வைரஸ் தான். காச நோயால் பாதிப்படையும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் எலும்புகள் தான் பாதிப்படையும். சமூகவியலின் தந்தை யாருன்னா அகஸ்டஸ் கொம்பி வந்து சமூகவியலின் தந்தை. ஆப்ஷன் பி இருக்குது பாருங்கள், அரிஸ்டாட்டில் வந்து அரசியல் மற்றும் விலங்கியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஜெராமி ஃபென்தம் அப்படிங்கிறவர் வந்து சட்டத்துறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம், ஜெராமி ஃபென்தம். ஹெரோடைட்டஸ் வந்து வரலாற்றின் தந்தை ஹெரோடைட்டஸ், சரிங்களா. 41வது கொஸ்டின் பாருங்கள், ஒளி ஒரு வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் செல்லும்னு பார்த்தீங்கன்னா 300,000 கிலோமீட்டர் செல்லும் ஒளி. ஊசல் கடிகாரத்தின் தத்துவத்தை கண்டறிந்தவர் யாருன்னா கலீலியோ தான், ஊசல் கடிகாரத்தின் தத்துவத்தை கண்டறிந்தவர். தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் என்னதாக இருக்கும் பாருங்கள், நார்மலாக ஒரு ஆப்பிள் பழம் தான் தொங்கிகிட்டு இருக்குது மரத்தில், இல்லைனா ஒரு மாங்கனி தொங்கிகிட்டு இருக்குது மரத்தில், அது தானாக விழும்போது விழும் முன்னாடி அதனுடைய திசைவேகம் என்னவாக இருந்திருக்கும்? சுழி, ஜீரோவாக தான் இருந்திருக்கும். இது 44வது கொஸ்டின் பாருங்கள், நடுநிலை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர். சிறந்த மாற்று எரிபொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபியூவல் தான் ஹைட்ரஜன். வயிறு தொடர்பான நோய்களை தீர்க்கும் மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. விதைகளட்ட தாவரங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்டுகள் வந்து விதைகளட்ட தாவரங்கள். இதுதான் முதன்மையான மற்றும் உண்மையான நிலை தாவரங்களும் டெரிட்டோஃபைட்டுகள் தான். ப்ரையோஃபைட்டுகள் வந்து இருவாழ் தாவரங்கள். திரள் கணிக்க எடுத்துக்காட்டு தருகள் பார்த்தீங்கன்னா நெட்டிலிங்கம் தான் திரள் கணிக்க எடுத்துக்காட்டு. ஓகே கைஸ், நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.